ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தோட ஹத்ராஸ்ங்கிற இடத்துல போலே பாபாங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் நடத்தின சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 122 பேர் தங்கள் இன்னுயிரை அந்த ஆண்டவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏண்டாடி போலே பாபாங்கிற ஒரு ஃப்ராடு சாமியார் சத் சங்கம்னு ஒரு பித்தலாட்டத்தை நடத்தி 122 பேரை கொண்டிருக்கிறான், நீ என்னடானா ஆன்மீக சொற்பொழிவாளருங்கிற சத் சங்கம்ங்கிற என்னடா நீ சங்கியா மாறிட்டியா இல்லை தண்ணி கிண்ணி போட்டிருக்கிறியா, சீமான் தம்பிகளோட மல்லுக்கட்டி உனக்கு மர கலந்து போச்சா என்னதான்டா உன் கதை அப்படிங்கிறீங்களா? உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், அந்த ஆள் ஒரு ஃப்ராடு சாமியார் தான், சத் சங்கம் ஒரு பித்தலாட்டம் தான், இதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன பண்றது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாத, காவிகளோட ஆட்சியில பாவிகளோட ராஜ்யம் தானே, காவிகளோட ஆட்சியில பாவிகள் பண்ற எல்லாமே புனிதம் தானே, எல்லாமே கடவுளுக்கு செய்யற சேவை தானே, அப்புறம் என்ன சொல்ல சொல்றீங்க? ஆக்சுவலா நம்ம மக்கள் எல்லாம் பண்ற இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனங்களுக்கு எதிராக, அதாவது இப்படி அந்த சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா அத்தனையும் நல்லதாக நடக்கும், இந்த குளத்தில் போய் குளிச்சா அந்த குளத்து தண்ணியிலேயே நம்ம பிரச்சனை எல்லாம் போயிடும், அடுத்த நாளே நம்ம வாழ்க்கையில் பாலாறும் தேனாறும் ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எல்லாம் நம்பி நம்ம மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் அடிபட்டு நெரிசலில் சிக்கி சாகுறாங்கல்ல, இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனங்களுக்கு எதிராக அமைதிப்படையில் மணிவண்ணன் ஒரு செமத்தியான டயலாக் ஒன்று வச்சிருப்பாரு. அதாவது அப்போ 1992 கும்பகோணம் மகாமகன் நிகழ்வில் இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அப்போ நம்ம இதய தெய்வத்தோட ஆட்சி தான், இதய தெய்வமும் அந்த கும்பகோண மகாமகத்தில் கலந்துக்கிட்டு அந்த குளத்தில் குளிச்சே ஆகணும்னு அடம்பிடிக்க பக்கத்தில் நம்ம இதய தெய்வத்தோட இன்னுயிர் தோழி வேற, அதாவது சின்னம்மாவும் பெரியம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த குளத்தில் தான் நாங்கள் குளிப்போம் அப்படின்னு அங்கிருந்த ஆஃபீஸர்கள்ட்ட எல்லாம் அடம்பிடிக்க அவங்களாம் ஏங்கம்மா நீங்கள் இங்கே குளிச்சா நல்லா இருக்குங்களா, பக்கத்துலேயே பளிச்சுன்னு பாத்ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் ரெண்டு பேரும் அதில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ண, நோ நோ மக்களுக்காகவே நான் மக்களால் நான் அப்படின்னு பஞ்சு டயலாக் எல்லாம் பேசி நான் கோலத்தில் தான் குளிப்பண்ணு பெரியம்மா ஒத்த காலில் நிற்க, அதை பார்த்து சின்னம்மா ரெண்டு காலையும் தூக்க, அப்புறம் ஆஃபீஸர்கள்லாம் வேற வழி இல்லாமல் அனுமதிக்க, அப்புறம் பெரியம்மாவை உட்கார வச்சு சின்னம்மா மோந்து ஊத்த, அதாவது குளத்து தண்ணியை அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு அந்த பக்கம் இருந்து ஆயிரக்கணக்கான நம்ம சாதி சனமெல்லாம் முண்டி அடிக்க, அப்புறம் சில பல சம்பவங்கள் நடக்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பெரியம்மா ஹெலிகாப்டர் ஏறி போயிட்டாங்க, அங்கே பணமாக கடந்தவங்களையெல்லாம் எடுத்து வச்சு எரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 100 பேர் இதய தெய்வத்துக்காக இறைவனடி சேர்ந்தாங்கன்னு அவங்களோட அஃபீஷியல் ரிப்போர்ட்டே சொல்லுது, உண்மையில் எத்தனை பேருன்னா யாருக்குமே தெரியாது. இந்த கொடூரத்தை கிண்டல் பண்ணி அமைதிப்படையில் மணிவண்ணன் ஒரு டயலாக் வச்சிருப்பாரு, இப்படித்தான் பாவம் போவோம் பாவம் போவோம்னு கூட்டம் கூட்டமாக ஏறிக்கிட்டு போனாங்க, கடைசியில் பாவமாக போச்சு வண்டி வண்டியாக பாடி தான் போச்சு அப்படின்னு சத்யராஜ் பேசுகிற மாதிரி அமைதிப்படையில் அந்த வசனம் வரும். இன்னைக்கெல்லாம் சினிமாவில் கூட அப்படி ஒரு வசனம் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருச்சு. ஆன்டி இந்தியன் இந்து விரோதின்னு வேற லெவல் பண்ணிடுவானுங்க, இதுதான் காவிகளோட ஆட்சியில் பாவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதம்ங்கிறது. இன்னைக்கு காலையில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இறந்து போனாங்க இல்லையா, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்காக ராகுல் காந்தி போயிருக்கிறாரு, போயிட்டு அவங்களையெல்லாம் பார்த்து பேசிட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, அவரால் அரசியலாம் குறை சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு கொடுத்துருக்கிற அந்த காம்பன்சேஷனுங்கிறது பத்தாது, அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களுக்கு வேறு வகையில் எந்த வகையிலெல்லாம் முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உத்தரப்பிரதேச அரசு உதவி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல முடிஞ்சிருக்கிறத தவிர அதை தாண்டியெல்லாம் அவரால் இதை கிரிட்டிசைஸ் பண்ணவெல்லாம் முடியல. அங்கே இருக்கிற பிரதான எதிர்கட்சியான சமாஜ்வாதியோட தலைவரான அகிலேஷ் யாதவோட நிலைமையே அதுதான், அவராலையும் இதுக்கு எதிராலாம் பேசவே முடியல. அதனால தான் சொல்கிறது பண்டார பயல்களோட ஆட்சியில் பரதேசி பயல்களோட ராஜ்யம் தான் நடக்கும்னு. அதனால தான் பிஜேபி ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, மற்ற அரசியல் கட்சி மாதிரி அது ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது, அது ஒரு குடியை கெடுக்கிற அமைப்பு, அதை ஒழிச்சு கட்டணும்னு நாம் திரும்ப திரும்ப பேசுகிறதெல்லாம் அதுக்காக தான். அதுக்கு அப்புறமா வர்றேன், அதுக்கு முன்னாடி இந்த பக்தி விஷயத்தில் நம்ம ஆளுகளோட யோகிதை என்னங்கிறத பார்த்துட்டு போயிடுவான். நம்ம ஆளுகளும் உத்தரப்பிரதேச மக்களுக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க கிடையாது, எப்படி அந்த போலே பாபா நடந்து போனதுக்கப்புறம் அவரோட காலடி மண்ணை எடுக்க முண்டி அடிச்சுக்கிட்டு போய் சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்களோ, இதுக்கு நம்ம ஆளுகளும் குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம ஊர்லயே இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்குதுல்ல, அதுல மேல நின்றுகிட்டு அந்த தண்ணியை தெளிப்பாங்க, அதாவது அந்த கலசத்தில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிப்பாங்க, அது மேலப்பட்டா அவ்வளவு நல்லது அப்படிங்கிறது நம்ம ஆளுகளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சோ அந்த தண்ணி நம்ம மேல எப்படியாவது பற்றாதான்னு முண்டி அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எல்லாம் கிடப்பாங்க.
என்ன ஒரு வித்தியாசம், தான் உயிரையே கொடுத்து அந்த தண்ணி தான் மேலே படணுங்கிற அளவுக்கு நெருக்கிட்டு நிற்க மாட்டாங்க. சரி பட்டா படுது பல்லனா போகுது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கலாம் வந்துடுவாங்க. அதுதான் வித்தியாசமாக தவிர மற்றபடிக்கு நம்ம ஆளுகள்கிட்டையும் கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் பஞ்சமில்ல, பக்தியின் பெயரால் முண்டி அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆளுகளும் சளைச்சவங்க கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாமியார் ஒரு மேடையை போட்டு பிரசங்கம் பண்ணுறதும் அதை மக்கள் மண்ணில் உட்காந்து கேட்கறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஜக்கி வாசுதேவே இதெல்லாம் பல தடவை பண்ணியிருக்கிறாரு. ஆனந்த அலைங்கிற பேரில் அவர் மேடையை போட்டு பேசுவார், மக்கள்லாம் உட்காந்து மணிக்கணக்காக அந்த பேச்சை கேட்டுட்டு வெளியில் வந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, ஒரே நாளில் ஜக்கி எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சிட்டாரு, இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாது இருந்திருக்குமே நினச்சா அவமானமாக இருக்குது, ஜக்கி சாமி மாதிரி அப்படின்லாம் ஆர்கசத்தில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது இன்னைக்கு கொஞ்சம் மாறி போச்சு, ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் காசு வந்துருச்சு, மண்ணில் உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் நம்ம மக்கள் விரும்புறதில்ல, அது இல்லாமல் சாமியார் 2 மணி நேரம் பேசுறது எல்லாம் கேட்குற அளவுக்கு இங்கே எவனுக்கும் பொறுமை இல்லை. ஸோ ஜக்கியே என்ன பண்ணுறாருன்னா அதை ஒரு கலர்ஃபுல் ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி மாதிரி நடத்துகிறாரு. ஜக்கியோட ரசிகர்கள் பெரும்பாலும் சில்லற பார்ட்டிங்கிறதுனால 1000-1,50,000 டிக்கெட் வச்சாலும் அவங்க வாங்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சகல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்துட்றாரு. ஸோ அது ஒரு மாதிரி ஹைடெக்காக நடக்குது, ஒரு நவீன ஆடல் பாடல் மாதிரி, பக்தி கலந்த ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி மாதிரி ஜக்கியார் அதை ஒரு மாதிரி கொண்டு போயிடுறாரு. இந்த துப்பெல்லாம் யூபியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, 1000-கணக்கில் டிக்கெட் ரேட்டை வச்சா அதை வாங்குற அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு வசதியும் கிடையாது, அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற சாமியார்களுக்கு அறிவும் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி எப்படி இந்த மது போதையை தேடுறதுக்குன்னு சாராய போதையெல்லாம் தேடுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் அதை வச்சு காசு பண்ற ஒரு சின்ன கூட்டம் இருந்தே தீருமோ, அதே மாதிரி மக்கள் மூட நம்பிக்கை கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஃப்ராடு சாமியார்கள் எல்லாம் உருவாகிட்டு தான் இருப்பாங்க, அதையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு தேதிக்கெல்லாம் இந்த போலே பாபா மாதிரியான போலி ஃப்ராடுகள்லாம் 100 கணக்கில் இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு சாமியாருமே 500,000 ஃபாலோயர்ஸை வச்சிருக்கிறாங்களாம், அவங்க அரசியலில் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களாம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பக்தியும் அரசியலும் பின்னி பிணைஞ்சு கிடக்குது, அதுக்கு எதிராலாம் அங்கே யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, அதனால தான் பிஜேபி அங்கே ரொம்ப ஈஸியாக ஜெயிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலான உண்மை தான். பக்தி அரசியல் ஆபத்தானது, அதை சொல்கிற பிஜேபி பேராபத்தானது, 1000-1000 வருஷம் நம்மளையெல்லாம் பின்னாடி இழுத்துக்கிட்டு போகிற வேலை அது, பிஜேபியை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதெல்லாம் அதுக்காக தான். இப்போது இங்கே கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மரணம் நடந்தது, அதுக்கு எதிராக அத்தனை பேராலையும் பேச முடிஞ்சுது, ஆளுங்கட்சியோட நிர்வாக தோல்வி, இதுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகினா, அங்கே நடந்த மரணங்களுக்கு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்ல முடியுது, இதையெல்லாம் தடுக்காமல் அரசு நிர்வாகம் என்ன புடுங்கிட்டு இருக்குதான்னு கேட்க முடியுது, முதலமைச்சரையே இமீடியட்டாக இது சம்பந்தமாக சட்டசபையில் பேச வைக்க முடியுது, அவர் இமீடியட்டாக காம்பன்சேஷன் அறிவிக்கிறாரு, அமைச்சர்கள்லாம் நேரில் போய் பார்க்குறாங்க, அத்தனைக்கும் பொறுப்பாக பதில் சொல்கிறாங்க, தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, காம்பன்சேஷன் பத்தலைன்னு சொல்ல முடியுது, அந்த காம்பன்சேஷனுக்கு எதிராகவும் பேச முடியுது, அவங்கெல்லாம் என்ன தியாகியா என்னத்துக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னெல்லாம் கேட்க முடியுது, சாராயத்துக்கு எதிராகவும் பேச முடியுது, ஒயின் சாப்பா மூணும்னு சொல்ல முடியுது, கல்லு கடையை திறக்கணும் இல்லைனா சாராய பாக்கெட்டுகளை டாஸ்மாக் கடைகள்லேயே விற்கணும், டாஸ்மாக் சரக்கு ரேட்டை கம்மி பண்ணணும்னு சொல்ல முடியுது, குடிக்க எதிராகவும் பேச முடியுது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியுது, குடிக்காதீங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் உடனே திருந்திட போகிறீங்களா, அதனால் அளவாக குடிங்க, நல்லதாக பார்த்து வாங்கி குடிங்க, 100 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு கண்டதையும் குடிச்சிட்டு சாகாதீங்க அப்படின்லாம் பேச முடியுது. ஸோ எல்லா வகையிலையும் அதுக்கு எதிராக நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியுது, இது எதுவுமே யூபியில் முடியல, அதுதான் இதில் இருக்கிற சிக்கல். காவிகளோட அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமே இதுதான். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி பதவி விலகணும் அப்படின்லாம் யாராலையும் பேச முடியல. சாமியார்களெல்லாம் நம்பாதீங்க, அவங்கெல்லாம் ஃப்ராடுங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த தீர்வையும் தர முடியாது அப்படின்லாம் யாராலையும் பேச முடியல. சரி, சாமியார்களை நம்புறீங்க, அவங்க சொல்றது ஏதோ ஒன்று அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது, அதுக்காக அவங்க கிட்ட போறீங்க, அதுக்காகலாம் அவங்க காலில் இருக்கிற மண்ணை எடுக்கிறேன் மயரை எடுக்கிறேன்னு போய் இப்படி முண்டி அடிச்சுட்டு உளுந்து சாகாதீங்க அப்படின்னா யாராலையும் உரத்த குரல்ல சொல்லவே முடியல. கடவுளின் பேரை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்த முயற்சி பண்ற இந்த மாதிரி ஃப்ராடு சாமியார்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சம்பிரதாயத்தை கூட யாராலையும் பேச முடியல. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரம். என்ன பயம், எல்லாத்துக்குமே பயம். திடீர்னு இந்த காவி கும்பல், இவங்கெல்லாம் இந்து விரோதிகள், இந்த மாதிரி சாமியார்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுறத, இவங்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் அரேபிய அடிமை வாட்டிக்கன் கைக்கூலே, அதனால் இவங்கெல்லாம் இந்து விரோதிகள்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறத, நம்ம ஊர் கூமட்ட சங்கிகள் சங்கிகளும் அதை அப்படியே நம்புவானுங்க, இதை நம்புறதுக்கு நம்ம ஊரில் கோடிக்கணக்கான சங்கிகள் ரெடியாக இருக்கிறானுங்க, அதனால தான் யாருமே இதுக்கு எதிராக பேசுறதில்ல. ஏன்னா எந்த சங்கிக்கும்
இந்து மதம்னா என்னன்னே தெரியாது, இந்து மதத்தில் என்ன பழக்கம் இருக்குது இல்லை, எதை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்து மதம் சம்மந்தமாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை எங்கே போய் வெரிஃபை பண்ணுறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. குறிப்பாக இந்து மதத்தில் எதை கடவுளாக கும்பிடலாம் எதை கும்பிடக்கூடாது, எதை கடவுள்னு ஒத்துக்கலாம் எதை கடவுள்னு ஒத்துக்கக்கூடாது, யாரை கடவுள்னு ஒத்துக்கலாம் யாரை கடவுள்னு ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஊரில் எவனுக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சங்கிகள். நம்ம ஊரில் கடவுளுக்கு எந்த வரையறையும் கிடையாது. வல்லான் வகுத்ததே கடவுளை, வலிமை இருக்கிற யார் வேணும்னாலும் இங்கே கடவுளாகலாம். அந்த நம்பிக்கையிலையும் அந்த நினப்புலையும் தான் நம்ம மோடியே நான் கடவுளுங்கிறாரு, நான் கடவுளோட அவதாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்கிட்ட கடவுள் நேரடியாக பேசுகிறாரு அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் அவரால் அதனால தான் பேச முடியுது, யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் தான். என்னங்கஜி நேற்று வரைக்கும் நீங்கள் மனுஷனாக இருந்தீங்க, ஓவர் நைட்டில் எப்படிஞ்சி கடவுள் ஆனீங்க அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்கன்ற பயம் இருந்தால் ஜி அப்படி பேசுவாரா? எல்லாம் தைரியம் தான். அதனால் சங்கிகள் உட்பட அத்தனை இந்துக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கடவுளை நம்புங்க, அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் காவிகளை நம்பாதீங்க. குறிப்பாக இந்து கத்திரையமேகே அப்படின்னு கத்திர இந்துக்களை, அதாவது இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள்னு அலறி துடிக்கிற காவிகளை சுத்தமாக நம்பாதீங்க, கிட்டக்கவே சேர்க்காதீங்க. அவ்வளோதான், இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.